ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தான் நம்மில் பலர் கல்யாண விஷயமானாலும் அப்படித்தான் கடவுள் விஷயமானாலும் அப்படித்தான் வருஷ கணக்கில் பெண் தேடி அலைவார்கள் கடைசியில் எதிர்வீட்டு பெண்ணை மணமுடிப்பார்கள் வெண்ணையை கையில் வச்சுண்டு நெய்யை தேடி அலையிற கதையாகத்தான் இருக்கும் இந்த விஷயத்தை மகா பெரியவா கதை வடிவத்தில் சொல்லும் விதம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு தத்துவத்தையும் சொல்லியிருப்பார் முதல்ல அந்த கதையை பார்க்கலாம் கல்யாணமாக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள் அவளின் பெற்றோர் அவளோட முறைப்பை அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணினாள் ஆனால் அந்த பெண்ணும் புருஷர்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பண்ணினாள் அவர்களும் உன் இஷ்டப்படியே செய் என்று விட்டுவிட்டார்கள் அந்த பெண் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான் எனவே அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அந்த ஊர் ராஜா பின்னாலேயே போயின்னு இருந்தா ராஜா பல்லக்கில் போயின்னு ஒரு சாமியார் எதிரே வந்தார் ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறி போனார் இதை அந்த பெண் பார்த்தாள் அடடா ராஜாதான் புருஷர்களுக்குள்ளே உயர்ந்தவன் எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்துட்டேனே ராஜாவை விட சாமியார் உயர்ந்தவர் போல இருக்கே கல்யாணம் பண்ணிட்டா இந்த சாமியாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தீர்மானிச்சு அந்த சாமியார் பின்னாடியே சுத்த ஆரம்பித்தா ஒரு நாள் சாமியார் தெருக்கோடியில் ஒரு ஆலமரத்தடியில் இருந்த பிள்ளையார் முன்னாடி நின்று நெத்தியில் குட்டிண்டு தோப்பு கரணம் போடுறத பார்த்தா சரி சரி சாமியாரை விட பெரியவர் இந்த பிள்ளையார் தான் அதனால் பிள்ளையாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டா அது கோவில் கூட இல்லை வெறும் மரத்தடி தான் அந்த சமயத்தில் தெருவோட ஒரு நாய் போயின்னு இருந்தது அதுக்கு பிள்ளையாருன்னு தெரியுமா இல்லை கல்லுன்னு தெரியுமா அது கல்லுன்னு நினச்சி அந்த பிள்ளையார் மேலே காலை தூக்கிட்டு போச்சு அதை பார்த்த உடனே அந்த பெண் அடடா இந்த பிள்ளையாரையும் விட உயர்ந்தது இந்த நாய் தான் இருக்கே அப்படின்னு அந்த நாயை துரத்துட்டு போக ஆரம்பித்தாள் வழியில் அந்த நாய் மேலே ஒரு பையன் கல்லால் அடிச்சான் அது வள்ளுன்னு குறைச்சிட்டு வேகமாக ஓடிடுத்து ஏண்டா அந்த நாயை அடித்தேன்னு ஒரு ஆள் அந்த பையனை மிரட்டினான் முதுகலையும் ஒன்று வச்சான் நாயை விட நாயை அடித்தவன் பெரியவன்னு நான் நினச்சேன் ஆனால் அவனையே அதட்டி அடிக்கிற இவன் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வீட்டுக்கு போய் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிடுறா அந்த ஆசாமி வேறு யாரும் இல்லை அவளோட அப்பா அம்மா பார்த்து முதல்ல அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த பிள்ளை தான் அந்த பெண் யாரோ வெகு தூரத்தில் இருக்கா இருக்கான்னு நினச்சிட்டு சுற்றின்ண்டே இருந்தாள் கடைசியில் அவன் அவளுக்கு பக்கத்துலையே இருந்தவன் ஆயிட்டான் இப்படி லௌகீகமாக ஒரு கதை சொல்லுவார் அந்த மாதிரி கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு தெரியாத வரைக்கும் அவன் தூரத்தில் இருக்கிறவன் தான் ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது ஏன்னா அவன் உனக்குள்ளேயே இருக்கான் உனக்குள்ளே இருக்கிற அவனை உணர்ந்துட்டா அந்த சுவாமி நீயே தான்னு வேதம் சொல்கிறது நான் நான் நீ எதை நினச்சின்னு இருக்கியோ அதுதான் அந்த அறிவு தான் சுவாமி அதைத்தான் தத்துவமசின்னு வேதம் சொல்கிறது அப்படின்னு அழகான ஒரு தத்துவத்தை இந்த கதையின் மூலம் பெரிவாக உணர்த்துகிறார் அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர